கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிறுவம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எபிரேயர் ஒன்பது பனிரெண்டு ஹீப்ரூஸ் நைன் டுவெல் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தினாலும் ஒரே தரம் ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் இப்போ ரெண்டு பேர் செய்த அதாவது கத்தராயி ஏசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரை செய்ததும் மற்ற பிரதான ஆசாரியர் செய்ததும் உள்ள வித்தியாசத்தை கட்டுறாரு வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால அல்ல அதாவது இங்கே பூமியில் இருக்கிற கூடாரத்தில் பூமியில் இருக்கிற பிரதான ஆசாரியர் வெள்ளாட்டு கடா இவங்களுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணார் ஆனா அங்க என்னன்னா பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போய் வந்தாலும் அவர்கள் வருஷந்தோறும் அவங்களுக்கு வந்து என்ன ஞாபகப்படுத்திச்சு இன்னும் பழி செலுத்தணும் நமக்கு பாவம் போகலை என்று சொல்லக்கூடியதா எப்ரேயர் பத்தாவது நான்காவது நாலாவது என்ன சொல்லுது அல்லாமலும் காலை இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே அதனாலதான் பழைய உடன்படிக்கையிலே ஏசாய ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் அவர் தம்முடைய ஆமாவ ஆத்மாவை மரணத்திலூற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார்னு சொல்லி சொன்னார் அதை நம்ம எங்கே பார்க்குறோம் என் பேசியர் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று அப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க பிரதான ஆசாரியல் கொண்டு போய் கால வெள்ளாட்டுக்கடா கொண்டு போய் அந்த இரத்தத்தை கொண்டு போனாலும் அது அவர்களுக்கு என்னத்தை கொடுத்துச்சு ஒரு பாவம் இருக்குங்கிறத கொடுத்தது ஆனால் இவர் உள்ள போய் என்ன பண்ணார் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் நீங்கள் தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கதற்கும் தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினாரு இப்போ பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு ஆனால் இவர் தம்மை தாமே தம்முடைய இரத்தத்தினால ஒரே தரம் பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இன்றைக்கு நம்ம வந்து யாரும் வெள்ளாட்டுக்கடா இல்லை இளங்கால இப்படி ரத்தத்தோடு நம்ம யாரும் போகிறதில்ல ஒரு சில சமயத்தில் ஆடு வெட்டி அவங்க வந்து பண்ணக்கூடிய சமயங்கள் இருக்கிறது அது நம்ம இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி தேவனுடைய பிரசன்னத்தில் போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வர்றோம் காரணம் என்ன நம்முடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டு விட்டது ஏன்னா ரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக நம்ம ரத்தம் செந்தலை பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுடைய பாவங்களுடைய தண்டனையை ஒரு வருஷம் தள்ளி போடுவதற்கு ஆடு வெள்ளாட்டுக்கடா இல்லை காலை வந்து பழி செலுத்தப்பட்டது ஆனால் நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பழி செலுத்தப்படாமல் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்தார் எப்படி ஏதாவது ஒரு ஆடு மற்றவர்கள் மேலே பாவத்தை போடாமல் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் ஆகிய அதாவது தேவனே நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் தம்மை தாமே பழியாக கொடுத்து அவருடைய ரத்தத்தினால் மீட்டு நமக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பதற்கு ஒரு பெரிய ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டாரு அதனால நம்ம இப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனோடு இருப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய கிருப கிடைச்சிருக்கு அதனால தான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கு என்ன நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் நித்தியத்திற்கும் நாம் பாதாளத்திலிருந்து மீட்கப்பட்டு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்தில் தேவனோடு நாம் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சந்தோஷத்திலையும் அவருடைய பரிபூர்ண ஆனந்தத்திலும் நாம் திளைத்திருக்க நமக்கு வாசலை திறந்திருக்கிறார் அதில் வாழக்கூடிய ஒரு கிருபையில் நம்ம வாழுவோமா மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே என்ன ஒரு ஆனந்தம் எங்களுக்கு ஒரு நித்திய மீட்பை கொடுத்து எங்களை மீட்டெடுத்த உன்னத தெய்வமே உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே ஆமாண்டவரே அதற்கு பாத்திரவான்களாக இந்த பூமியில் நாங்கள் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலையில் தினசரி தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்